ஹாய் கைஸ், எப்படி நீங்கள் எல்லாரும்? நிறைய பேர் இருந்து நிறைய கேள்விகள் வந்திருந்தது. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதில் நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அதுக்குரிய ஆன்சரை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த சேனலில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி சரி இல்லை கமெண்ட் சரி பண்ணியிருந்தால் இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். நீங்கள் அது கேள்வியில் ஒரு எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் அதுக்குரிய ஆன்சர் இல்லை எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம். ஏற்கனவே கேள்வி கேட்காதவராக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணாதவராக இருந்தாலும் சரி, இந்த கேள்வி பதிலை பார்க்குறது மூலம் உங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சேனலோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு காட்டுது கிட்டத்தட்ட 70% ஆனவங்க, முக்காவாசிக்கும் அதிகமானவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாதவங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு 30% தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை ஆனால் வீடியோ தொடர்ந்து பார்க்குற ஒருத்தராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சரியாக இருக்கும், அது மூலம் கொஞ்சம் இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உரிய நேரத்துக்கு வரும், நீங்கள் உரிய நேரத்துக்கு பார்த்துக்கலாம். ஷேர் நாலேஜ். ஐ எம் ஃபன், ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐ எம் டிஜிட்டல் நோமாட், ஐ லவ் ஃபுட், ஐ எம் அட்வென்ச்சரஸ், ஐ எம் அன் இன்டர்நெட் கீக், ஐ ட்ராவல் எவ்ரி வீக்கெண்ட், அண்ட் ஐ எம் ரிஃபாஸ். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஸ்பைடி கேட்டிருக்கிறாரு. ப்ரோ, 2009 ஒர்க் ஆகிற கம்பெனி நேம் என்ன ப்ரோ? ஹாய் ஸ்பைடி. ஹாய் சு மேரிஜன். ஓகே, எந்த வீடியோக்குள்ள இந்த கேள்வியை கேட்டீங்களோ அந்த வீடியோவிலேயே நான் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த கம்பெனி வந்துக்கிட்டு எவ்வளோ நாளாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு வீடியோ பார்க்குறப்போ தயவு செஞ்சு மறக்காமலுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பெரும்பாலும் இந்த வீடியோவில் என்னத்தை பேசினமோ அதுக்குரிய லிங்குகள் அங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க மறுபடி நீங்கள் கேள்வியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம், நான் அதுக்கு மறுபடி பதில் சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்று, 2009 நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எந்த ஒரு ஹைப் சைட்டும் சரி இல்லை எந்த ஒரு பிரேமிட் சைட்டும் சரி ஏதோ ஒரு கட்டத்தில் நிற்கத்தான் போகுது. ஸோ அதையும் நீங்கள் விளங்கிக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தா முகமது மஷான் சொல்லியிருக்கிறாரு. ப்ரோ, மைக்ரோ ஒர்க்கர்ஸில் 4-5 ஜாப் செய்ய கொள்ள அதுக்கு பிறகு ஜாப்ஸ் காட்டுது இல்லை, ஐ மீன் அதே போல ஜாப்ஸ், அண்ட் ஐ நீட் அ ஹெல்ப், ஃபோன் நம்பர் இல்லாமல் ஜிமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்? முதல்ல மஷான், உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். சொன்னாக்க நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்க முதல்ல ட்ரை பண்ணி பார்க்காம தான் கேள்வி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணிவிட்டு 4-5 ஜாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறீங்க. உண்மையிலே உங்களுக்கு சிச்சுவேஷன் இங்கே விளங்குது, அது உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், எனக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். மைக்ரோ ஒர்க்கர்ஸ் மாதிரியான சைட்டுகளில் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறப்போ ஒரு வேலை செய்கிறப்போ ஒரே டைப்பான வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த டைப்புக்கு நான் ஏற்கனவே அந்த ஒரிஜினல் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த டைப் ஜாப்ஸுக்கு வந்துக்கிட்டு ரேட்டிங் போகும். அதாவது இவர் எவ்வளோத்துக்கு சரியாக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரேட்டிங் ஒரு 90% 95% இருக்கிறப்போ அந்த மாதிரி வேலைகள் மறுபடி இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நான் அந்த வீடியோவில் கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் செஞ்சது டைமுக்குள்ளே சரியான மறுபடி செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னாக்க அந்த வேலை இருந்தால், ப்ளீஸ் நோட், அந்த வேலை இருந்தால் உங்களுக்கு தான் முதல்ல அது காட்டும். ஒருவேளை நீங்கள் பார்க்குற நேரத்துக்கு அந்த வேலையை மற்றவங்க செஞ்சு முடிச்சிருக்கிறான், நீங்கள் வேலை பார்த்துருக்குறீங்க, அதில் கொஞ்சம் புழை இருக்குன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையில உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ எந்த எது உங்களோட பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், நீங்கள் அதில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஜிமெயிலில் ரெக்குவயர்மெண்ட்ஸ், இப்போதைக்கு மொபைல் நம்பர் கட்டாயம் வேணும். ஸோ மொபைல் நம்பர் இல்லாமலுக்கு நீங்கள் எந்த ஒரு ஜிமெயிலும் இப்போது கிரியேட் பண்ண இயலாது. அதனால தான் மைக்ரோ ஒர்க்கர்ஸில் ப்ரொமோஷன் இமெயில்ஸ் அனுப்புறதுக்காக வேண்டி மற்றவங்களை இமெயில் கிரியேட் பண்ணி தர சொல்கிறாங்க. ஸோ ஜிமெயில் ஒன்று நீங்கள் இப்போதைக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கட்டாயம் மொபைல் நம்பர் ஒன்று இருக்கணும். ஆனால் நீங்கள் டெம்பரரியாக ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு மொபைல் ஃபோன் நம்பரை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னு சொன்னால் மொபைல் ஃபோன் நம்பர் வந்துக்கிற ஒரு ஆப்ஷனல் தான், ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது. அந்த காலப்போக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக அதை யூஸ் பண்ணுறப்போ செக்யூரிட்டி பர்பஸுக்காக நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டி வரும். ஆனால் நீங்கள் மைக்ரோ ஒர்க்கர்ஸ் மாதிரி சைட்டுகளில் வேலை செய்கிறப்போ உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஜிமெயில் தான் தேவை. ஸோ அந்த நேரத்துக்கு உங்களோட மொபைல் நம்பரை கட்டாயமாக கொடுத்து தான் ஒரு ஜிமெயிலை கிரியேட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்கள் டெம்பரரியாக ஒரு ரீகவரி இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். மொபைல் நம்பர் ஆப்ஷனல்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம், இதுலேயே உங்களுக்கு காட்டுது. அடுத்தது உபைத் கேட்டிருக்கிறாரு, பை வென் மைனிங் ஸ்டாப். அவர் என்ன கேட்குறாரு சொன்னால், பை மைனிங் எப்போ ஸ்டப் ஆகும், எப்போ நம்ம மைண்ட் பண்ண இயலாமலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அங்கே ஒயிட் பேப்பர் படியும் லேட்டஸ்ட் அப்டேட் படியும் என்னென்னு சொன்னாக்க பை மைனிங் வந்துக்கிட்டு 2021 2021 முடிவில் டிசம்பர் டைமில் இறுதி காலகட்டத்தில் கடைசி மாதங்களில் ஃபேஸ் 3 மூவ் ஆகிறப்போ பையே நீங்கள் மேலே மைண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 6 மாதமோ 5 மாதமோ தான், அதுக்குள்ளே தான் நீங்கள் இதை ஃப்ரீயாக மைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது 1.5 பில்லியனை தாண்டினதுக்கு அப்புறமும் இதை நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏற்கனவே அது 1.5 மில்லியனை தாண்டிட்டுது, இருந்தாலும் ஃபேஸ் 3 அது இன்னும் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறதால இன்னும் உங்களை மைண்ட் பண்ண அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் 3 வாரத்துக்கு முதல்ல இதை மைண்ட் பண்ணிக்கொள்வது இப்போதைக்கு நல்லது. அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெக்ஸ்ஃபுல்ல வந்துக்கிட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ரோ பண்ணுறதுக்கு $10 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. நான் அதோட வீடியோலையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது மார்க்கெட் ரேட்டை விட குறைஞ்ச ஒரு ரேட்டில் தான் உங்களுக்கு ஃபீஸ் எடுக்குது. ஆனால் இது வந்துக்கிட்டு நீங்கள் எந்த கோயில் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறத பொறுத்தும் இருக்குது. இப்போது அவங்களோட ஃபீஸ் செக்ஷனுக்கு, அவங்களோட வெப்சைட்டோட ஃபீஸ் செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் வாலெட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் $10 விட குறைய அனுப்பிடுறீங்கன்னு சொன்னாக்க சைபர் தசம் சைபர் சைபர் மொத்தம் 4 சைபருக்கு அப்புறம் 8 BTC ஃபீஸாக இருக்கும். $10 $20 அனுப்பினீங்க இன்னொரு வாலெட்டுக்கு அப்படின்னு சொன்னாக்க அதோட டபுள் மடங்கு, அதாவது சைபர் தசம் 3 சைபரும் 16 BTC எடுப்பாங்க. அடுத்தது $20 விட கூட அனுப்பினீங்கன்னு சொன்னாக்க சைபர் தசம் 3 சைபரும் 4 BTC எடுப்பாங்க. இது வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ்சேஞ்சை விடவும் எல்லா வாலெட்டை விடவும் ஒரு குறைஞ்ச அளவிலான ஃபீஸ் வந்துடும். ஆனால் இது வந்துட்டு நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கு அனுப்புகிறப்போ உங்களுக்கு நட்டமாக தான் முடியும். அதாவது $20 குறை அனுப்புகிறவங்களுக்கு $10 முடியும். $10 அனுப்புகிறவருக்கும் ஒரு டைமுக்கு $10 தான் முடியும் பிட்காயினோட ப்ரைஸை பார்க்குறப்போ. இது நீங்கள் ஒரு $100 அனுப்புகிறப்போ $50 அனுப்புகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபமாக முடியும். இப்போது கோயின் பேஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு வாலெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்துக்கிட்டு பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஃபீஸ் வந்துக்கிட்டு கல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ $10 அனுப்புறதுக்கு உங்களுக்கு 1% எடுக்காங்கன்னு சொன்னாக்க $1 போகிற நேரத்துக்கு $100 அனுப்புறேன்னு சொன்னால் உங்களுக்கு $10 போகும். ஆனால் இது வந்துட்டு நீங்கள் $20 அனுப்பினாலும் சரி $100 அனுப்பினாலும் சரி $500 அனுப்பினாலும் சரி $1000 அனுப்பினாலும் சரி உங்களுக்கு போகிறது சைபர் தசம் சைபர் 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 16 பிட்காயின் மட்டும்தான் போக போகுது. ஸோ சின்ன அமௌண்ட் ஒரு $10 $15 $20 நீங்கள் அனுப்புகிற எந்த டாலராக இருந்தாலும் நீங்கள் அதை கோயின் பேஸ் மாதிரி வேறு வாலெட்டோட ஒப்பிட்றப்போ உங்களுக்கு அது நட்டம் மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் சின்ன அமௌண்ட் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ $10 தான் வாங்க போகிறீங்க $20 தான் வாங்க போகிறீங்க பிட்காயின் அதை நீங்கள் இன்னொரு வாலெட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்க இதை நீங்கள் வாங்காமலுக்கு விடுறது நல்ல. பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஃபீஸ் எடுக்கிற எந்த எக்ஸ்சேஞ்சும் சின்ன அமௌண்ட் வாங்குறப்பவும் $20 விட கூடின அமௌண்ட் வாங்குறப்போ பெக்ஸ்ஃபுல்லையும் யூஸ் பண்ணால் அது ஒரு பிரயோசனமாக முடியும். USDT டெதர் கோயின் விற்கிறப்போ அதுக்குன்னு சொல்லி வேறு ஃபீஸ் இருக்குது, அதையும் நீங்கள் அவங்களோட செக்ஷனுக்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இது பேசிக்காக எவ்வளோ அனுப்புகிறீங்க என்ன கோயின் அனுப்புகிறீங்கன்றத பொறுத்து மாறுபாடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு சரி கேள்வி இருந்தால் கேளுங்கள். நான் டைம் கிடைக்கிற நேரத்துக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் பிரயோசனமான நிறைய நிறைய டாபிக் பற்றி நிறைய கேள்வி வந்திருக்கு. நான் அதுக்குன்னு சொல்லி தனித்தனி செப்பரேட் வீடியோக்கள் செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் ஷிப்பிங் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, அப்புறம் ஆட்டோ ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமாக கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவில் கொஞ்சம் ஆன்சர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்குன்னு சொல்லி செப்பரேட் வீடியோக்கள் ரொம்ப விரைவில் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு உண்மையில் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாருக்கும் பிரயோசனமாக முடியும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.